Guardatela qua, mi lecca te, mamma, alla mano. Guardatela qua, mi lecca te, mamma. வரும்போது ராஜான பொண்ணு பாத்துட்டு வந்த யார் 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 மூட்டு விட்டு கேள்வி கிளம்பி வரும்போது யார பொண்ணு யார அப்படி அப்படி ராஜான பொண்ணு யாரு யார் தெரியுமா அட கடவுள் வெளிய என்ன பண்ணி என்ன கம்மியா இருந்தா எந்த கம்மியா இருந்தா கத்துக்கிட்டோம்
கிளவியா டைம் இந்த சபையில வந்திருக்கக்கூடிய அருமையை தாத்தந்த மகளை காலம் தந்தாரு காலம் தந்தாரு அன்பரசு காலம் தந்தாரு முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஆர்வம் முனுசாமி அவர் இறைவன் பதவி அடைந்து விட்டார் காலம் சென்ற முடிச்சாமி அப்பா காலம் சென்ற முடிச்சாமி அப்பேற்பட்ட அப்பா இறைவன்பதி சாயத்தில் சொல்லக்கூடிய சாலோக சாரிப சாயத்திற்கு சொல்லக்கூடிய அன்பரசு இறைவன்பதி அடைவன் நான்காம் பதவி அடை வேண்டும் நான்காம் பதவி அடை வேண்டும் அதற்காக ஓர் இரவு நாளாக திருக்குத்தி அப்படிதான் இந்த மட்டும் சபைக்கு வந்த ஆளுமா தயாரி விளக்கம் சொல்லுங்க அவன் கையெழுத்து மட்டும் போடுவேன் லோன் அவங்க நான்கு பிள்ளைகள் ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம் முதல் ஜாமத்திலே என் தந்தையாக விளக்கக்கூடிய என் தாய் சேர முதல் ஜாமத்திலே இந்த ராவணேஸ்வரம் பிறந்தே முதல் ஜாமத்திலே முதல் ஜாமத்திலே அப்ப பிள்ளைதான் ஆப்பேற்பட்ட இரண்டாவது ஜாமத்தில் என் தம்பியா இருக்க மச்சா கும்பகர்ணன் 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 நான்காவது தாமத்திலே ஆசைக்கு பாசத்திற்கும் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய
அப்படி இருந்தாலும் இந்த ஒன்பது நவகிரகங்கள் பார்த்தியா, ஒன்பது நவகிரகங்களையும் ஒன்பது படியாகவே அமர்த்தி எப்படி என்றா அப்பேற்பட்ட மேலாக அமர்த்தல கவுத்து வாட்டமா ஒன்பது நவகிரகங்களையும் ஒன்பது படியாகவே அமர்த்தி அது மேல் அரசாட்சி செய்ய ஒன்பது படியாக அமர்த்தி சிம்மாசனத்தில் ஏறி அரசாட்சி செய்து வரக்கூடிய சூரியனாக பட்டுவன் ராவணன் நேரா வரமாட்டான், வரமாட்டான் இன்னைக்கு கூட சொல்ற ஒரு புறமாக ஓய்ந்து போவான் போறான். ராவன் கொடுங்கோல் அரசாட்சி செய்து வரவன் நேரா போக மாட்டான், சட்டத்தை கொடுத்து விடுவான். அப்பேர் மட்டும் கேட்டி அது மட்டும் தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அரசாட்சி செய்யும் போது அந்த பரமக்கிழமை வரவில்லை என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த ஓடியா பரமசிவனை கோரி அரியா தவத்தை செய்து மூலரை கோரி ஆழ்வரம். ஆமாம் ஆயுள் வரம் ஆயுள் வரம். அது எப்படி என்றால் ஏன்னா அப்பேற்பட்ட பரமக்கடவுளை கோரி கோரி அரிதாவை தவத்தை செய்த. ஆமா என் தவத்துக்கு வந்தானா? பரமக்கடவுள் இவர் அரிதாக தவத்தை செய்கிட்டார். அரிதாக தவத்தை செய்யக்கூடிய நேரத்தை பரமக்கடவுள் கோரி செய்கிறார். பரமக்கடவுள் வந்தாரா? ஒரு காலமும் வரவே கிடையாது. அப்படி வரவே கிடையாது. அப்பேற்பட்ட பரமக்கடவுள் வரவில்லை என்று ஏன் சிதையெல்லாம் அறுத்து 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 கீழே போட்டோமா? அப்பேற்பட்ட பரமக்கடவுள் தசநாதத்தெல்லாம் அறுத்து 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 பூமியில கீழே போட்டு எறிகின்றார். ஆமா அப்படி போட்டோம் செய்து வாசித்தார் என்ன வேண்டும் என்ன ஒரு துளசி செடியை வேரோட பிடிங்கி அந்த துளசி செடியை தலைக்கீழாகவே நட்டு நட்டு ஆயிரம் பொத்தனுடைய சாலையில ஏற்றம் போட்டு மூன்றரை கோடி ஆயுள் மரம் வாங்கி கொண்டு வருகின்ற வயலில் ஒரு ஏழை பிராமணன் என்ன பண்றான்? ஒரு துளசி செடியை பிடிக்க கொண்டு போய் தலைக்கீழாக
கட்டாக நட்டு அது கூட 1000 பொட்டல் உள்ள சாலையில ஏத்த மொட்டி அடிச்சா தண்ணி வருமா வெளியா? வருமா? அது துளஞ்சி செடி தலகியா நல்லா தலகியா துளுக்குமா செடிய? ஆமா. அப்படி 1000 பொட்டல் உள்ள சாலையில ஏத்த மொட்டி அடிச்சா தண்ணி வருமா? அதுல தண்ணி தான் வருமா? வராது. அப்படி அந்த துளசி செடி பிடிங்கி தலகியாக நட்டா அந்த துளசி செடி தான் துளுக்குமா? துளுக்காது. அழகியா நட்ட சொல்லுமா? அவனை பார்த்து நான் ஏளிதமாக சிரித்தேன். அந்த பிராமணன் பார்த்து ஏளிதமாக சிரித்தேன். அந்த பிராமணன் என்ன கேட்டான் தெரியுமா? அடே ராவணேஸ்வரா, எதற்காக என்ன பார்த்து ஏளிதமாக சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, ஏண்டா இது மாதிரி துளசி தலைகிய நட்டுற 1000 பொத்தருடைய சாலில ஏத்த மூட்டி இருக்கிற இதெல்லாம் நீதான் வெளியே வந்து ஊத்துமா? துளசி திரு தலைகியாக நட்டு துளசி செடிதான் துளிக்குமா? இவரு சிரிக்கிறாரு. அவன் ஏழை பிராமணனை பார்த்து அவன் இவனை பார்த்து சிரிக்கிறான். அடே ராவணா, அவன் என்ன கோடி போக சொன்னாரிய போய் சொல்ல தம்பி, 3.5 கோடி போக, ஆயுள் வரத்தை போக, 1.5 கோடி பெண்ணுக்கு பின்னாகவும் ஒரே ஒரு பிள்ளை. ஒரே பிள்ளை? ஆமா. அவன் மேகவர்ணன். ஓ, மேகவர்ணன். அப்படி மேகவர்ணனா இருந்தாலும் இந்திரனை அடுத்து இளமை சின்ன வயசுல இந்திரனை அடுத்து அதாவது செய்தபடியா அவனுக்கு இந்திரஜித்து மேகவர்ணன். மேகவர்ணனா இருந்தா போதில இந்திரனை நான் மடித்து மடித்து ஜெயித்தபடியா இன்றைக்கு அவனுக்கு இந்திரஜித்து சிக்கு வச்சு செய்யலாம் என்று மனக்கிழச்சி அந்த புறத்துல மனைவியாக கொண்டு வந்திருக்கா. அதபடி என்ன ராவணனாவ தன்னுடைய மனைவியா விளங்கக்கூடிய மண்டோதரை அழைக்க மண்டோதரி தர்பார் அதனால ஜெயிக்கிறான்.